ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ருத்ரம் ஒன்னு சொல்லப்படுற ஆன்டி ரேடியேஷன் மிஸ்ஸில் உருவாக்கி டிஆர்டிஓ இந்தியாவுக்கு பெருமையை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் ஆன்டி ரேடியேஷன் மிஸ்ஸில் இது. எதிரி நாடுகளுடைய நடமாட்டத்தையும் அத்துமீறல்களையும் தடுத்து நிறுத்தவும் தக்க பதிலடி கொடுக்கணுன்றதுக்காகவே சிறப்பான முறையில் உருவாக்கப்பட்ட ஏவுகணை இது. கூடிய சீக்கிரம் இந்த ஏவுகணையை பாரத் டைனாமிக் லிமிடெட் அப்புறம் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் நிறுவனங்களோடு ஒன்றா சேர்ந்து தயாரிக்க போகிறாங்களாம். சொந்தமாக நம்ம நாட்டில் ஆன்டி ரேடியேஷன் மிஸ்ஸில் உருவாக்கணுன்றது இந்தியாவுக்கு இருந்த பெரிய கனவுகளில் ஒன்று. 2012 ஏப்ரல் மாதம் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லெபரட்டரியில் தொடங்கப்பட்ட இந்த ஆன்டி ரேடியேஷன் மிஸ்ஸில் டெவலப்மெண்ட்டை கிட்டத்தட்ட 8 வருஷம் கழிச்சு உருவாக்கி சாதனை படிச்சிட்டாங்க டிஆர்டிஓ. 2012 அதுக்கான பட்ஜெட் 317 கோடி ரூபாய். ருத்ரம் 1 ஏவுகணை 140 கிலோ எடையும் 18 அடி உயரமும் கொண்டது. ஃப்ளைட்டோடைய உயரம் 15 கிலோமீட்டர்லேருந்து 500 மீட்டர் வரைக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. ருத்ரம் 1 ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேட்டிலைட் பேஸ்டு ஜிபிஎஸ் கம்ப்யூட்டரைஸ்டு மெக்கானிக் கொண்டு செயல்பட வடிவமைச்சிருக்காங்க. ருத்ரம் 1 ஏவுகணையை பயன்படுத்தும் போது ஒரு டார்கெட் செட் பண்ணி எதிர்பாராத விதமா பாதியிலே ரேடியேஷன் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டாலும் ரொம்ப துல்லியமா எந்த ஒரு பதட்டமும் இல்லாம தாக்குற அளவுக்கு திறன் வாய்ந்த ஏவுகணைன்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, போர் விமானத்தில இருந்து ஏவப்படுற ஏவுகணை 100 கிலோமீட்டருக்கும் அதிகமா பயணம் பண்ணி தாக்குதல் நடத்துற அளவுக்கு வலிமை வாய்ந்ததுதான். இந்த டெக்னாலஜி யுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆல்மோஸ்ட் எல்லாரும் பெரிய நெட்வொர்க்கை பயன்படுத்தி தான் சிறப்பா செயல்படுறாங்க. கண்காணிக்கிறது, குறிவைக்கிறது, தகவல்கள் சேகரிப்பு போன்ற செயல்கள் எல்லாத்தையும் ருத்ரம் 1 ஏவுகணை பயங்கரமா பண்ணணும், அதுல எந்த சந்தேகமும் தேவையில்லைன்னு விஞ்ஞானிகள் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. இதோடைய ஸ்பீட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, 0.6 2 மேகா, அதாவது சவுண்டை விட 2 மடங்கு அதிகமானதான் இதோடைய வேகம். ஒரு வழியா ருத்ரம் 1 ஏவுகணையை உருவாக்கிட்டாங்க டிஆர்டிஓ. கடைசியா இந்த ஏவுகணையை டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க. அக்டோபர் 9, 2020 அன்னைக்கு சுகை 30 MKJ ஜெட் ஏர்ஃபிளைட்டர் மூலியமா ருத்ரம் 1 ஒடிசா கோஸ்ட்ல காலையில 11:30 அளவுல டிஆர்டிஓ சயின்டிஸ்ட் டெஸ்ட் பண்ணி வெற்றிகரமா சாதனை படிச்சிட்டாங்க. கடைசியா ஆன்டி ரேடியேஷன் மிஸ்ஸில் சொந்தமாக உருவாக்கின சில நாடுகளுடைய பட்டியலில் இந்தியாவும் இடம் பிடிச்சிருச்சு. இந்த துறையில் இந்தியா சமீப காலமாகவே உலக அளவில் ஒரு பெரிய காம்படிட்டராக வளம் வந்துட்டு இருக்காங்க. குறுகிய காலத்தில் பெரிய முன்னேற்றத்தை இந்தியா தொடர்ந்து அடைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ சில மாசமா அண்டை நாடுகளோடு இந்தியா எல்லை பிரச்சனை காரணமாக பதற்றத்தை சந்திச்சுட்டு இருக்கிறதால கொஞ்ச நாட்களே பல ஏவுகணைகளை இந்தியா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள், பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் க்ரூஸ் மிசில், நியூக்ளியர் கேப்பபிள் சௌரியா பேலிஸ்டிக் மிசில்களும் அந்த சோதனையில் ஈடுபட்டு இருந்துச்சு. இந்தியாவுடைய சாதனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க வியூவர்ஸ். அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.